ஈரோடு பாதையில் தொடர் பயணம் என்ற நிகழ்ச்சியில் திராவிடர் கழக தலைவர் கி வீரமணிக்கு பிரசார ஊர்தி வழங்கும் விழா திருச்சி மாவட்ட திராவிட கழகத்தின் தலைவர் ஆரோக்கியராஜ் தலைமையில் புத்தூர் நாள் ரோட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கி வீரமணி அவர்கள் தொடர்ந்து பிரசார பயணம் மேற்கொள்ளும் வகையில் புதிய பிரசார வாகனம் வழங்கப்பட்டது. வாகனத்தின் சாவியை தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை மற்றும் நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே என் நேரு வழங்கினார். தொடர்ந்து நகராட்சி அமைச்சர் கே என் நேரு, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி, இந்திய கம்யூனிஸ்ட் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் பேராசிரியர் காதர் மொஹிதீன், பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பெரியசாமி, தீக்கதிர் பத்திரிகை ஆசிரியர் மதுக்கூர் ராமலிங்கம் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் என் தாய் வீட்டில் கலைஞர், வைக்கம் போராட்டம், சேரன் மாதேவி குருகுல போராட்டம் ஆகிய புத்தகங்களை அமைச்சர் கே என் நேரு வெளியிட காங்கிரஸ் கட்சி தலைவர் அழகிரி பெற்றுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் திராவிடக் கழக துணைத் தலைவர் கலிப்பூங்குன்றன், பொதுச் செயலாளர் சந்திரசேகரன், மாநில ஒருங்கிணைப்பாளர் குணசேகரன், செயலகத் தலைவர் அறிவுக்கரசு, பொதுச் செயலாளர் அன்புராஜ் உட்பட மாநில மாவட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். தந்தை பெரியார் அவர்கள் 94 வயதில் 1,320,000 கிலோமீட்டர் தாண்டி அந்த பயணத்தை மேற்கொண்டார் என்று சொல்லும் பொழுது, அந்த வயதை தாண்டி முத்தமிழ் கலைஞர் வாழ்ந்த வயதை தாண்டி நம்முடைய ஆசிரியர்கள் தொடர்ந்து இந்த பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். இந்த பயணம் என்பது அவர் செல்கின்ற அந்த சாலை என்பது திராவிட சாலை. திராவிட சாலையில் சமத்துவத்திற்கு எதிர்ப்பாகவும் சரி, சமூக நீதிக்கு எதிர்ப்பாகவும் சரி, நம்முடைய மாநில உரிமைகளை காக்கக்கூடியதற்கெல்லாம் எதிர்ப்பாக எந்த தடைகள் வந்தாலும் இந்த வாகனம், இந்த பயணம் அந்த தடைகளாம் தகர்த்தெறிந்து கொண்டு அந்த திராவிட சாலையில் செல்லவிருக்கின்றது. செல்வது வெறும் வாகனம் என்று பார்க்காதீர்கள். அந்த வாகனத்தில் பயணம் செய்யக்கூடிய மத்தியில் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய நாட்டுக்கு கிடைத்த வெகுமானம் இங்கே அமர்ந்திருக்கின்றது. இந்த வெகுமானம் அதிலே பயணம் செய்யும் பொழுது இந்த தடைகள்லாம் அது தகர்த்தெறியும் என்கின்ற வகையிலே தான் இன்றைக்கு இந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன் என்கின்ற ஒரு பெருமையை நான் பெற்றிருக்கின்றேன்.